இந்த கட்டுரையை நான் உங்களிடத்திலே சமர்ப்பிப்பதற்கு முன்னாலே நான் அதில் முதிர்ந்த அறிவோடு செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் சங்கர குரூப்பை ஆங்கிலத்தில் படித்து பிறகு தமிழிலே கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஏதாவது பிழை செய்திருக்குமானால் நான் நிகழ்ச்சி இந்த அமர்வு முடிந்தவுடன் கீழே இறங்கி வரும்போது சுட்டி காட்டுவீர்களே, ஆனால் நான் இதை புத்தகமாக பதிப்பிக்கின்றபடி திருத்திக் கொள்வேன் என்பதையும் உங்களிடத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வந்து திராவிட மொழிகளுக்குள்ளே ஒரு மூலமொழி. கால்டுவெல் சொன்னான், மலையாளம் தமிழ் தாய், மலையாளம் மகள், ரெண்டும் தாயும் மகளும் போல கொஞ்சு குலாவுகிறார்கள் என்றான் கால்டுவெல். அதற்கு முன்னாலே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்து உதித்தெழுந்து ஒன்றுபலாயிடும். அப்ப திராவிட மொழிகளுக்கு மூலமொழி தமிழ். இந்த மொழிகளுக்கெல்லாம் தமிழ் அத்திரம் செய்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மலையாளவானர்கள் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் கேரளம் சேர நாடாக இருந்தபொழுது தமிழ் ஆதிக்கம் செலுத்திய நாடு. ஆனால் இன்றைக்கு மலையாளவானர்களிடம் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ்தான் மலையாளத்தின் மூலமொழி என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. அதற்கு என்ன காரணம் சொல்கிறார் என்றால், இளங்குளம் குஞ்சன் பிள்ளை அவர்கள் ஒரு காலத்தில் மலையாளத்தினுடைய மூலமொழி தமிழாகத்தான் இருந்தது. ஆனால் நம்பூதிரி வகுப்பினர் கேரளத்துக்கு வந்தபோது அங்கு வழங்கி வந்த தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து பேசினார்கள், அந்த கலவையே மலையாளம் ஆயிற்று என்பார். இன்னொரு மலையாள மொழிவாளர் சொல்லுவார், மலையாளத்துக்கு தமிழ் பெற்ற தாய், சமஸ்கிருதம் வளர்ப்பு தாய் என்று. ஒரு காலத்தில் தமிழ் மலையாளத்தில் மேலாதிக்கம் செய்திருப்பதை அங்கே இருக்கின்ற ஒரு பழம்பாடல் சொல்கிறது. மகிஷாசுர மர்த்தினியை வர்ணிக்கின்ற பொழுது, கத்தி பிடிச்சு கடுத்திலே சூலம் உயர்த்தி கரத்தில் மழுப்பட ஏந்தி நினகுடர் மாலை கழுத்திலே அணிஞ்சு கருத்து நிறத்தில் உருட்டிய கண்ணும். இதில் பார்த்தால் மூன்று விழுக்காடு கூட மலையாளம் இருக்காது. மகிஷாசுர மர்த்தினி கத்தி பிடிச்சு கடுத்திலே சோளம் உயர்த்தி கரத்தில் மழுப்படை ஏந்தி நினகுடன் மாலர் கழுத்தில் அணிஞ்சு கருத்த நிறத்தில் உருட்டிய கண்ணும் என்ற தோத்திர பாடல். இந்த பாடலை பார்த்தால் மலையாளத்திலே ஒரு காலத்தில் தமிழ் மேலாதிக்கம் செய்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை ஏன் சொல்கிறேன், அதை பீடிகை போடுகிறேன் என்று கேட்டால், இப்படி சமஸ்கிருதத்திலும் மணிப்பிரவாள மொழியிலேயும் இருந்த மலையாளத்தை திராவிட மூலமொழிக்கு திருப்பி கொண்டு வருவதும் சங்கரகுரு. அதனால்தான் ஐ எம் சீயிங் த சங்கர குரூப் அண்ட் மகாகவி பாரதியின் பேரலல் லைன். இலக்கியத்திலும் பண்பாட்டு முறையிலுமே இந்த ரெண்டு பேரும் ஒப்பிட விரும்புகிறேன். இது வள்ளத்தோடு தகழி சிவசங்கரம் பிள்ளை அவர்கள் 2001 ரஷ்யாவிலே போய் பேசுகிறார். அப்படி மலையாளத்திலே பேசி முடித்தவுடன் அங்கு இருக்கின்ற சோவியத்தில் இருக்கின்ற மொழியறிஞர்கள் கேட்கிறார்கள், என்னையா முழுவதும் சமஸ்கிருதமாக இருக்கிறது, எங்கே மலையாளம் இருக்கிறது என்று. உடனே தகழி சொல்லுகிறார், என் மொழிக்கு மூலமொழியா சங்க இலக்கியத்தையும் தமிழிலே இருக்கின்ற நாட்டுப்புற பாடல்களையும் எடுத்து பார், மலையாளத்தின் மூலமொழி தெரியும் என்று. இது அங்கு மானத்தை காப்பதற்காக சொல்லிவிட்டு கோட்டயத்திற்கு வந்து ஒரு எழுத்தாளர் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது இப்படி என்னை கேட்டார்கள் ரஷ்யாவிலே, அப்பொழுது சொன்னேன் என்று கோட்டயத்திலே வந்து சொல்கிறார். தமிழுக்கு மூலம் எது தெரியுமோ சங்க இலக்கியமும் தோத்திர பாடல்களும் நாட்டுப்புற பாடல்களும் என்று. சங்கர குரூப் தான் இப்படி சங்கர குரூப் என்ன நினைத்தான் என்று கேட்டால், மேட்டுக்குடி மக்கள் மணிப்பிரவாளத்தை கொண்டு வந்து மலையாளத்திலே மேலாதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஒழிப்பதற்காகவே நான் திராவிடத்தினுடைய மூலமொழிக்கு வருகிறேன். இசை திராவிட செய்யுள் மரபாகிய இசை வழக்கத்தை விடாமல் பற்றி கொண்டு கவிதை எழுதுகிறேன் என்றான். இப்படி சங்கர குரூப்புக்கு திராவிடத்தினுடைய மொழிகளிலே பெரிய ஈடுபாடு. அது மாதிரி பாரதி, அவன் ராகவ சாஸ்திரியினுடைய கதையை படிக்கிறான் மலையாளத்தில், அவன் படிச்சுட்டு எழுதுறாம பாருங்க, மலையாளத்து கதை போக போக ரசப்படுகிறது. ராகவ சாஸ்திரி மலையாளத்தை போடுகின்ற புகழ்ச்சியை கேட்டால் யாருக்கு மண் நாட்டில் போய் சில மாதங்கள் கழித்து வர வேண்டும் என்ற இச்சை உண்டாகும். நம்பூரி பிராமணர்களும் பலாப்பழமும் மாம்பழமும் வாழைப்பழமும் இனிய ரூபங்களும் மலிந்து கிடக்கும் அந்நாட்டை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பெரிய விருப்பம் உண்டாகிறது. இயற்கை தெய்வம் அங்கே அழகு முழுவதையும் சிந்தியிருப்பதாக சாஸ்திரி எழுதுகிறார். மலையாளம் என்பது சௌந்தரியத்தின் மறுபெயர் என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே நான் அறிகிறேன் என்று.
எனவே பாரதிக்கு மலையாளத்தில் இருக்கின்ற ஈடுபாட்டை போல சங்கர உறுப்புக்கு திராவிடத்தினுடைய மூலமொழியாக தமிழிலே ஈடுபாடு இருக்கிறது. மகாகவி என்பவன் யார்? ஹூ இஸ் எ கிரேட் போயட். தான் வாழுகின்ற சமுதாயத்தை வேரடி மண்ணாக ஒன்றாக புரட்டி போட்டு அவன் புதிய சமுதாயத்தை காடுகிறானோ அவன் மகாகவி என்று அழைக்கப்படுவான். அதே போன்று பாரதி மகாகவி. அவன் வாழுகின்ற காலத்தில் இருக்கிற மொழி நடை பண்பாடு எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய சமுதாயம், சொல் புதிது, சுவை புதிது, வளம் புதிது என்று பாட வருகிறான். பாரதி என்று பல பேர்கள் இருந்தாலும் பாரதி என்ற ஒற்றை சொல் எட்டயபுரத்து சுப்பிரமணிய பாரதியை குறிக்கும். சோமசுந்தர பாரதியார் இருக்கிறார், கோபாலகிருஷ்ண பாரதியார் இருக்கிறார், நவநீத கிருஷ்ண பாரதியார், பாரதி என்ற ஒற்றை சொல். அதே போன்று சங்கர குரூப்பிலே ஜி என்று சொன்னால் கவர்மெண்ட் இல்ல சங்கர குரூப்பை தான் குறிக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் சங்கர குரூப்பினுடைய தந்தை இளம் வயதிலே காலமாகி விடுகிறார். அவரை எடுத்து வளர்த்தவன் தன்னுடைய தாய்மாமன் கோவிந்த மேனன். அதனால் அந்த கோவிந்த என்பதில் இருக்க ஜி என்ற ஒற்றை சொல் நீங்க மலையாள மொழியின் வரலாற்றை எடுத்து படுத்துவதால் ஜி என்றுதான் எழுதுவார்கள், சங்கர குரூப் என்று எழுத மாட்டார்கள். இரண்டு பேருக்குள் இன்னொரு ஒற்றுமை என்ன என்று கேட்டால் பாரதி ஆங்கில கல்வி படிக்கும்படியாக தந்தை வற்புறுத்தினார். புல்லை உண்கை என வாழ் அறி சேயினை போக்கல் போலவும், போய் புள்ள போய் தின்னு சிங்கத்தை அனுப்புவது போலவும், ஊன் விலை வணிகம் நன்றாக நடக்கிறது என்று பார்ப்பன பிள்ளை அனுப்புவது போலவும் என ஆங்கில கல்வி படிக்க அனுப்பினான் என்கிறான். அதே போல சங்கர குரூப்பை தாய்மாமன் குரூப் என்றாலே நேரத்தை கணித்து சொல்லுவோன்னு பொருள். அவர் ஜோசிய பரம்பரையில் வந்தவன், படிப்புவான ஒண்ணு வானத்தினுடைய நட்சத்திரத்தை பார்த்து ஜோதிடத்தை கணிக்க கற்றுக்கொண்டாங்கிறான். சங்கர குரூப்புக்கு பிடிக்கல, அவன் வானத்து விண்மீன்களை பார்த்து கவிதை வடிக்க ஆசைப்படுகிறான். எனவே இரண்டு பேரும் பாரதிக்கும் ஆங்கில கல்வி பிடிக்காததை போல சங்கர குருப்பிற்கு ஜிக்கு ஜோதிடக்கலை பிடிக்கவில்லை. அவர்கள் வெறுத்தது வேறு வேறு கலை என்றாலும் விரும்பியது கவிதை கலை கொண்டதான். அடுத்து ரெண்டு பேருக்கும் இல்ல ஒரு ஒற்றுமை, ஏக இந்தியாவை இரண்டு பேரும் பாடினார்கள். அவனுக்கு முதன் முதலில் கேரளத்திலே ஞானவீடு பரிசு வாங்கியவன் சங்கர குருப். ஓடக்குழல் என்றவனுடைய பெரிய படைப்பு, அந்த ஓடக்குழலுக்கு அதுவும் தமிழனால் கிடைத்தது. பாவேந்தர் பாரதிதாசன் காலமாகிவிட்ட காரணத்தினால் அவருக்காக முடிவு செய்யப்பட்ட வாழ் முடிவு முகூர்த்தம் உயிரோடு இருக்கின்ற பொழுதுதான் ஞானபீடம் வழங்கப்பட வேண்டும், போஸ்டுமஸ் வழங்கப்படக்கூடாது. எனவே பாவேந்தர் மறைந்த காரணத்தினால் சங்கர குரூப்புக்கு கிடைத்தது. அந்த ஓடக்குழலை அவன் பாடுகின்ற பொழுது பாரதி எப்படி பாடுகிறான், தன் எல்லைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு அப்படியே பறக்கிறான். எல்லாரும் அமர நிலை எய்தும் நன்முறை இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும். அதே போலவே சங்கர குரு பாடுகிறான், ஆம் அந்த நாள் வரும், உண்மையாகவே அந்த நாள் வரும், எங்கள் நாட்டில் தேசிய கொடி இந்துமா கடல் வரை பட்டொலி வீசி பறக்கும், ஆம் அந்த நாள் வரும். அப்போது என் தாய் நாடு என்ன சொல்கிறது என்று காதுகளை அகல விரித்துக் கொண்டு உலகமே கேட்கும் என்கிறார். ரெண்டு பேரும் மொழி ஆசிரியர்கள். பாரதி சேதுபதி பள்ளியிலே பணியாற்றினான், இவன் கொச்சிக்கு அருகில் உள்ள திருவிழ்வமலையிலே பணியாற்றினார்கள். ரெண்டு பேரும் மொழிபெயர்ப்பிலே வல்லவர்கள். பாரதி பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதரம் பாடலில் மொழிபெயர்த்தான். மேலும் ஜான்ஸ்கர் என்பவர் எழுதிய தி டவுன் டு த லெட்ஸ் பிரிட்டன் என்பதை கற்பனையூர் என்ற பெயரிலே மொழிபெயர்த்தான். சீன கவிஞன் சி யு சென் எழுதிய கவிதையை பெண் விடுதலை என்பதில் மொழிபெயர்த்தான். அதுபோன்று பஜகோவிந்தம், பகவத்கீதை, தாகூருடைய கதைகள் எல்லாவற்றையும் மொழிபெயர்க்கிறான். பிரெஞ்சு மொழியிலே கூட நெப்போலியனுடைய ராணுவ பாடலை அலோன் சான் பாந்தலா பட்ரியோ என்ற பாடலை பாரதி மொழிபெயர்க்கிறான். அதே